24 வருடங்களுக்கு பின் பிரதமராகும் பெண் யார் இந்த ஹரிணி அமரசூரிய? வாருங்கள் முழுமையான காணொலியை பார்க்கலாம். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. ஹரிணி அமரசூரிய 1970 மார்ச் 6 தேதியில் பிறந்தார். எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் சமூக மானுடவியல் முனைவர் பட்டம் பெற்ற 2வது இலங்கை பெண் இவர். இலங்கை திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சமூக ஆய்வுகள் துறையில் மூத்த விரிவுரையாளராகவும் பணியாற்றினார். 2019 ஆண்டு முதல் தேசிய மக்கள் சக்தி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். 2019 இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகவுக்காக பிரச்சாரம் செய்தார். 2020 அன்று இவர் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கையின் 16வது நாடாளுமன்றத்தில் நுழைய தேசிய பட்டியல் வேட்பாளராக ஜனதா விமுக்தி பெரமுன கட்சியால் பரிந்துரைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டார். இலங்கையில் பரம்பரை ரீதியாக இருந்த 2 பெண் பிரதமர்கள் போலில்லாமல் தனித்து வரும் ஒரே பெண் பிரதமர் இவராவார். இடதுசாரி கொள்கையுடன் தேசிய பட்டியலின் ஊடாக நாடாளுமன்றத்திற்குள் வந்து குறுகிய காலத்திலேயே பிரதமராக பதவியேற்றுள்ளார்.